ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வளரும் தலைமுறை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபுள் அதாவது பிசி எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து முந்தைய தேர்வு வினாக்கில் வந்து தான் இந்த ப இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது பகுதி ஸோ இதுக்கு முந்தினவில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நம்பர் ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் ஸோ இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் நிலையில் உள்ள உலோகம் என்ன ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் பி பாதரசம் ஆப்ஷன் சி கார்பன் ஆப்ஷன் டி தங்கம் இதற்கான சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பாதரசம் தான் இதற்குரிய சரியான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது ஸோ ஆப்ஷன் ஏ இடப்பயிற்சி ஆப்ஷன் பி நீர் நீக்கம் ஆப்ஷன் சி ஒடுக்கம் ஆக்சிஜன் ஆப்ஷன் டி ஆக்சிஜன் நீச்சம் ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதற்குரிய சரியான பதில் ஸோ இந்த துருப்பிடித்தலுக்குரிய அந்த வயதி வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா எஃப்இ டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் ஐஸ் இதை தான் நம்ம வந்து துருன்னு சொல்லி சொல்கிறோம் எஃப்இ டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் ஐஸ் ஸோ இதை தான் இரும்பு துருப்பிடித்தலுக்கான வாய்ப்பாடுன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம் இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் என்ன ஸோ ஆப்ஷன் ஏ சைட்டுகள் ஆப்ஷன் பி சைட்டுகள் ஆப்ஷன் சி சைட்டுகள் ஆப்ஷன் டி பிளாஸ்மா ஸோ இதற்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எரித்ரோசைட்டுகள் தான் இதற்குரிய சரியான பதில்கள் ஸோ எரித்ரோசைட்டுகளை தான் நம்ம வந்து ரத்த சோப்பனுகள்னு சொல்கிறோம் ஸோ இந்த இரத்த சோப்பனுக்குரிய வாழ்நாள்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நூற்றி இருபது நாட்கள் வந்து வாழக்கூடியது ஸோ ஆப்ஷன் பியில் உள்ள த்ரம்போசைட்டுங்கிறது இரத்த தட்டுகளை தான் நம்ம த்ரம்போசைட்டுகள்னு சொல்லி சொல்லி அழைக்கப்படுகிறது ஸோ இந்த த்ரம்போசைட்டுகள் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத உதவுகிறது அடுத்து லூகோசைட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுக்காண்டி என்னென்னா வெள்ளை அணுக்கள் ரத்த வெள்ளை அணுக்களை தான் நம்ம வந்து லூக்கோசைட்டுகள்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அடுத்து ஆப்ஷன் டியில் உள்ள பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து பிளாஸ்மா வந்து காணப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது ஆப்ஷன் ஏ மார்ச் இருபத்தொன்று ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஜூன் அஞ்சு ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஜூன் அஞ்சு தான் இதற்குரிய சரியான பதில் நம்ம மார்ச் இருபத்தொன்றுனா என்ன அப்படின்னா உலக வன தினத்தை தான் நம்ம வந்து மார்ச் இருபத்தொன்னில் வந்து கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் பியில் உள்ள மார்ச் இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நீர் தினம் உலக நீர் தினத்தை வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பூமி தினத்தை தான் எர்த் டேயை தான் நம்ம வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கழுதை திறன் எனப்படுவது என்ன ஆப்ஷன் ஏ இரநூத்தி ஐம்பது வாட் ஆப்ஷன் பி ஐநூறு வாட் ஆப்ஷன் சி எழுநூத்தி ஐம்பது வாட் ஆப்ஷன் டி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரநூத்தி ஐம்பது வாட்டு தான் இதற்குரிய சரியான பதில் இது கழுதை திறன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை திறன் என்னப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் உள்ள எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட்டு தான் அதற்குரிய சரியான பதில் கொஸ்டின் நம்பர் ஆறு மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ மாநகரம் ஆப்ஷன் பி வளமான பகுதி ஆப்ஷன் சி கிராமம் ஆப்ஷன் டி இறந்தவர்களின் நகரம் ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இறந்தவர்களின் நகரத்தை தான் நம்ம வந்து முகஞ்சு பொருளாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் மின்னணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது ஏ என்ன ஆப்ஷன் ஏ கான்பூர் ஆப்ஷன் பி பெங்களூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி டெல்லி ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பெங்களூர் தான் இதற்குரிய சரியான பதில் மின்னணுவியல் தலைநகரம் பெங்களூர் தான் என அழைக்கப்படுகிறது ஓகேவா தாவரத்தில் பச்சையம் உள்ள உலோகம் அதாவது தாவரத்தில் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது பச்சையம் போது யூஸ் பண்ணக்கூடிய உலோகம் என்னென்னா ஆப்ஷன் ஏ மேக்னீசியம் மெக்னீஷியம் ஆப்ஷன் பி கால்சியம் ஆப்ஷன் சி சோடியம் ஆப்ஷன் டி குளோரின் இதற்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெக்னீஷியம் தான் இதற்குரிய சரியான பதில் மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ ஆப்ஷன் பி வைட்டமின் இ ஆப்ஷன் சி வைட்டமின் டி ஆப்ஷன் டி வைட்டமின் பி டூ ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா வைட்டமின் இ தான் மலட்டுத்தன்மை நோய் குறை அந்த நோய் ஏற்பட காரணம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ குறைபாடால் தான் மலாட்டுத்தன்மன் நோய் வந்து ஏற்படுகிறது வைட்டமின் ஏ குறைபாடால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாலைக்கண் நோய் வந்து ஏற்படுகிறது வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா இதோட பொதுவான பெயர் வந்து கால்சிய பேரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது வைட்டமின் பி டூவோட பொதுவான பெயர் வந்து ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஸோ இந்த கேள்விக்குரிய சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி வைட்டமின் இ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதற்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு தான் இதற்குரிய சரியான பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டவின் ஹியூம் அவருடைய உதவியால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு துவச்சி வைக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சு இதோடைய முதல் மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மும்பை யார் தலைமையில் நடந்துச்சு யார் இதனுடைய முதல் தலைவர்னு சொல்லி கேட்டாங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் வச்சு நடந்துச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ் எக்ஸ் எஸ்ஐ அழகுமுறை எத்தனை அடிப்படை அளவுகளை கொண்டுள்ளது எஸ்ஐ அழகுமுறை எத்தனை அடிப்படை அளவுகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஏழு ஆப்ஷன் பி ஒம்பது ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி பத்து ஸோ இதற்கான சரியான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்